ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், மாற்கு 10:51 பர்திமேயு என்கிற குருடனுக்கு கர்த்தர் எப்படி பார்வை கொடுத்தார், அவர் எந்த பார்வையை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோ நகர் வழியாய் ஊழியத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு மனுஷன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய பெயர் பர்திமேயு என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கேள்விப்படுகிறான், இந்த வழியாக யார் போகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறான். ஜனங்கள் சொல்கிறார்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்து போகிறார், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார், நசரேயனாக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் என்று சொன்ன உடனேயே, அவன் கேள்விப்பட்ட உடனேயே அவன் சும்மா இருக்கவில்லை, உடனே கூப்பிடத் தொடங்குகிறான். கர்த்தரை பார்த்த மாத்திரத்திலே அவன் வாயிலிருந்து அடுத்த நிமிஷத்திலே கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் சீஷர்களோ அவனை அதட்டுகிறார்கள், ஜனங்கள் அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் பார்வை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளையே, இதை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் ஆவிக்குரிய பார்வையை கொடுக்க கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பார்வை இருந்தும் பார்வை இல்லாதவர்களைப் போல இருக்கிறார்கள். கண்கள் இருந்தும் காணாதவர்களைப் போலவும், கண்கள் இருந்தும் காணாதவர்களைப் போலவும், காதுகள் இருந்தும் கேளாதவர்களைப் போலவும், செவிட்டு தீனம் உள்ளவர்களாகவே இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய கண் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை, ஆவிக்குரிய பார்வை அவர்களுக்கு இல்லை. காரணம், அவர் உணர்வில்லாதவர்களாக இன்னைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரியவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய கண் அவர்களுக்கு இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிகிற ஒரு தன்மை அவர்களுக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கொள்ள முடியும். நீ சகலத்தை நீ அறிந்து கொள்வாய், உலக பிரகாரமான பார்வையும் உனக்கு உண்டாகும், அதே வேளையில் ஆவிக்குரிய பார்வையும் உனக்கு உண்டாகும். கர்த்தர் இரண்டு லென்ஸையும் கர்த்தர் உன் கண்களில் பொருத்தி உனக்கு பார்வை அடையும்படி கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். எங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலன் அந்த பர்திமேயு என்கிற குருடன் பார்வை அடைய வேண்டும் சொல்லி அவன் கூப்பிட்ட மாற்றத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பார்வையை கொடுக்கிறான். பார்வை கொடுத்த மாற்றத்திலே அவன் அவருக்கு பின் செல்ல ஆரம்பிக்கிறான். பின் செல்ல காரணம் என்ன? கர்த்தருடைய பார்வை அவனுக்குள்ள உண்டாயிற்று. அல்லேலூயா! இன்றைக்கு உனக்குள்ள எந்த பார்வை இருக்கிறது? மாம்சீகத்தில் உள்ள பார்வை இருக்கிறதா, அல்லது கர்த்தருடைய பார்வை இருக்கிறதா, ஆவிக்குரிய பார்வை இருக்கிறதா? ஆவிக்குரிய பார்வை எவனுக்கு இருக்கிறதோ அவர்தான் கர்த்தருக்கு பின்னாக ஓட முடியும், அவர்தான் கர்த்தருக்கு பின்னாக ஊழியம் செய்ய முடியும், அவரோடு கூட நடக்க முடியும், சஞ்சரிக்க முடியும், உறவாட முடியும், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியும், அவருடைய எல்லா பந்தியினையும் நீ அமர்ந்திருக்க முடியும், கர்த்தருடைய பந்தியினை நீ அமர்ந்திருக்க முடியும். அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதவன் அல்லேலூயா ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதவன் அந்த ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை அவன் உணர மாட்டான், அறிய மாட்டான். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறான், நீ பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். அநேகருக்கு பார்வை இருக்கிறது, நான் பார்வையில இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், அவருடைய வசனத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளே கலந்து போகிற பொழுது அவர்களுக்கு ஒன்றும் அறியவில்லை என்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள கடந்து போகும்போது அவர்கள் ஒன்று அறியவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ ஆவிக்குரிய கண்ணோட்டம், ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய பிரகாசம் உனக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நீ ஆவியானவரோடு கூட சஞ்சரிக்க முடியும், ஆவியானவர் கூட இடைப்பெற முடியும், ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீ ஊழியம் செய்ய முடியும், ஆவியானவரோடு கூட நீ ஐக்கியப்பட்டிருக்க முடியும், ஆவியானவரோடு கூட நீ இடைப்பெற முடியும், பேச முடியும். கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். அவர் வசனத்தை உனக்கு விளக்கி தந்து அவர் வசனத்தின் வெளிச்சத்திலே உன்னை நடத்தி செல்வார்.
வேதம் சொல்லுது ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லப்படும். நானே உலகத்துக்கு ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஒளியா இருக்கிற இயேசு அவருடைய பார்வையை உனக்கு கொடுத்தால் மாத்திரமே நீ அவரோடு கூட நடக்க முடியும். நீ இயேசுவோடு கூட நடக்க விரும்புவதாயா? நீ இயேசுவோடு கூட நடக்க வேண்டுமானா நீ மாம்சீய கண் உனக்குள்ள இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார். இல்ல அல்லது இயேசுடைய பார்வை இயேசுடைய கண் எனக்குள்ள இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அப்ப மாம்சிக கண்ணை கொண்டு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லவில்லை. அவருடைய கண் விசேஷித்தமானது. அவருடைய கண் திறக்கப்பட்ட அனுபவத்தில் உள்ளது. அவருடைய கண் ஆசீர்வாதங்களை பொழுந்தள்ளுகிற ஒரு கண். கர்த்தர் யோபின் முகத்தை நோக்கி பார்த்தால் அவனுக்கு இழந்து போன ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. காரணம், கர்த்தர் அவருடைய கண்ணை திறந்து யோபுவை பார்த்தார். இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் அவருடைய கண் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருக்குள்ளே சஞ்சரிப்பார்கள், கர்த்தருக்குள்ளே நடப்பார்கள், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பார்கள், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்வார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வார். காரணம், ஆவிக்குரிய கண் யாருக்கு இருக்கிறது? அவர்கள் மாத்திரமே. வேதத்திலே என்னொரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் என்கிற ஒரு தெய்வ மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நடந்து கொண்டிருந்தான். ஆவிக்குரிய பார்வையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அப்படி ஊழியம் செய்யும் போது குறி சொல்லி ஏவுகிற ஒரு பெண் அவனுக்கு எதிராக தென்பட்டான். அவன் இவனை பார்த்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சத்தமிட்டான். அப்போஸ்தலர் பவுலை பார்த்து அவள் சத்தமிடுகிற வேளையிலே உடனே அவன் சொல்லுகிறான், அசுத்த ஆவியே, குறி சொல்லுகிற ஆவியை இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னான். அந்த ஆவிக்கு அவன் கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளை கொடுத்த காரணம் என்ன? அவனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய கண் திறந்தபடியினாலே அவன் சகல ஆவிகளை பகுத்தறியக்கூடிய சகல ஆவிக்குரிய காரியங்களை அவன் அறிந்து கொண்டான். இன்னைக்கு தற்கொலை ஆவிகளை நீ அறிந்து உன்னால் அறிந்து கொள்ள முடியுமா? தாறுமாறான ஆவிகளை உன்னால் அறிந்து கொள்ள முடியுமா? தீயிலும் தண்ணீரிலும் உன்னை தள்ளுகிற ஆவிகளை நீ அறிந்து கொள்ள முடியுமா? உன்னால் முடியாது. நீ ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டால் மாத்திரமே இவைகளை எல்லாம் உனக்கு ஆராய்ந்து பார்க்க முடியும். சகல ஆவிகளையும் அறியக்கூடிய அந்த பகுத்தறிவு தன்மை உனக்குள்ள வர வேண்டுமானால் நீ ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். எலிசா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனபடி நான் ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்களை திறந்தரலும் என்று சொன்னான். வேலைக்காரனுடைய கண்கள் திறந்த பொழுதோ அவனை சுற்றிலும் அக்னி மயமான ரதங்கள் குதிரைகளை நிறைந்திருந்தது. பிள்ளையாமுடைய கண்கள் என்றைக்கு திறக்கப்பட்டதோ அந்த நிமிஷத்துல தேவ தூதன் தனக்கு முன்பதாக நின்றதை அவன் பார்த்தான். தேவ பிள்ளையை உனக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புகிறார். நீ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீ ஓட விரும்புகிறாயா? இப்பொழுதே நீ ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, நான் மாம்சீக கண்களில் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் மாம்சீக கண்களில் இருக்கிறேன். நீ மாம்சீக கண்ணை வைத்து நீ வேத வசனத்தின் ரகசியங்களையும் வேத வசனத்தின் அந்தரங்க புதையர்களையும் பொக்கிஷங்களையும் நீ அறிந்து கொள்ளலாம் என்று நினைப்பாயானால் அது கூடாத காரியம். அதான் சொன்னார், நீ அனலா இருக்கிற என்று சொல்லுகிற ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற நீ அனலா இருந்தது கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. காரணம், உனக்குள்ள கண் திறக்கப்படலை. அந்த கண் திறக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் வேதத்தின் மகத்துவங்களை உனக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தர் வேதத்தின் ரகசியங்களை உனக்கு சொல்லி கொடுப்பார். மறைவான புதையின் பொக்கிஷத்தையும் கர்த்தர் உனக்கு வேத சத்தியத்தின் மூலம் கர்த்தர் உனக்கு விளக்கி கொடுப்பார். அவர் உனக்கு பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். என் பிரியமான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு விஷயத்தை கூட ஒப்புக் கொடுப்பாயா? நான் செபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. யார் யார் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள், யார் யார் பார்வையை இழந்து ஆவிக்குரிய பார்வையை இழந்து கிரியை இல்லாதவர்களாக செத்தவர்களாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பார்வையை கொடுத்து, உங்களுடைய ஆவிக்குரிய பார்வையை கொடுத்து அவருடைய கண்கள் திறக்கும்படிக்கு நீ உதவி செய்யும். பர்திமேயுடைய கண்கள் திறந்து திறக்கப்பட்டு அவன் பின் சென்றது போல, உமக்கு பின்னாக ஊழியத்துக்கு அவன் கடந்து வந்தது போல, உமக்கு சாட்சியாய் ஜீவித்தது போல, யார் யார் தகப்பனே உங்களுடைய கண்கள் இல்லாதவர்களாய் பார்வை அற்றவர்களாய் இருக்கிறார்களோ, கண் இருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேளாதவர்களாய், உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தை நிமித்தம் இந்த செய்தி நிமித்தம் ஒரு உணர்வை கட்டளையிடும். ஒரு ஆவிக்குரிய கண் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஒரு ஆவிக்குரிய கண் அவர்களுக்குள்ளே நீ பொருத்துவீராக. ஒரு ஆவிக்குரிய லென்ஸை அவர்களுக்குள்ளே பொருத்துவீராக. அவருக்கு உங்களுடைய லென்ஸ் அவருக்கு காணப்படட்டும், அவர்கள் பார்வையிடட்டும். உங்களுடைய நாமத்தை மயமே
மகிமைப்படுத்தும் ஊழியம் செய்யட்டும், உமக்கு சாட்சியா இருக்கட்டும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய குறைகள் எல்லாத்தையும் மகிமை நிவர்த்தி செய்வீராக. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். பேசலாம்.